Hi friends, welcome to kitchen. இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி விதை வச்சு துவையல் பண்றோம். இத எப்படி செய்யலாம் வாங்க கிச்சன்ல போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பேன் வச்சிரலாம். பேன் சூடானதும் ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிரலாம். பொன்னிறமா வறுத்தெடுத்துறலாம். பொன்னிறமா வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டை தட்டி வச்சிரலாம். அடுத்து பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திரலாம். 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணிரலாம். மணம் வர அளவுக்கு வறுத்தெடுத்துறலாம். 15 நம்பர் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுறலாம். அஞ்சு துண்டு தேங்காய் ஆட் பண்ணிரலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிரலாம். கருவேப்பிலை ஒரு குத்து ஆட் பண்ணிரலாம். நல்லா mix பண்ணி விட்டுறலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஆட் பண்ணிக்கலாம். mix பண்ணி விட்டுறலாம். இதை தட்டில் தட்டி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் பொடி மாதிரி அரைச்சிக்கலாம். 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துவையலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த துவையல் ஊட்டாஞ்சோறு லெமன் ரைஸ் வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.